வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா, நூக்கல் நூக்கல் கிரேவி எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவா பாக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையா வாகை தமிழ சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா, அப்ப மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம். நூக்கல் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா நூக்கல்ல நிறைய நற்பண்புகள் இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், அது இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, சி, மெக்னீசியம், அது மட்டும் கிடையாதுங்க, பீட்டா கரோட்டினாய்டு, இது வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ இருந்துச்சுனாவே கண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இந்த நூக்கலை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாங்க, இந்த நூக்கல் சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய கலோரியினோட அளவு கம்மியா இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நூக்கல்ல சாப்பிடலாம். இது மட்டும் கிடையாதுங்க, தாய்ப்பால் வந்து ஊறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க, குழந்தை பெற்ற பெண்கள் வந்து நல்ல பிஞ்சு நூக்கலை எடுத்து மூணு நாட்களுக்கு தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வந்தா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கணும்னா நூக்கலை வந்து சமைச்சு சாப்பிடலாம். சரி, இப்படி இருக்கக்கூடிய நூக்கலை எப்படி சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நூக்கல் கிரேவி வந்து தயார் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு கடாய் வச்சுட்டு அதுல உளுந்து, சோம்பு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அது கூட சிறிதளவு கசகசா, இந்த கசகசா, இந்த பட்டை, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், ஸ்மெல் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு கூட. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பல்ல வந்து பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து நான் என்ன பண்ணா நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நூக்கல் இப்படி தாங்க இருக்கும். இந்த நூக்கலை வந்து நல்லா மேலே தோல் இருக்கு இல்லையா, அதை நல்லா சீவி எடுத்துடணும். உள்பகுதியை தான் பயன்படுத்த போறீங்க. கிட்டத்தட்ட சுரைக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்களா, சுரைக்காய், இது எல்லாமே ஒரே இதுதான் சொல்லலாம். ஆனா இந்த நூக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நூக்கலை நல்லா சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்கங்க. பெரிய துண்டுகளாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து பொரியலுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டிதான். பாருங்கள், நூக்கலில் இருந்த எல்லாத்தையும் மேல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயை விட வேகிறதுக்கு லேட் ஆகிறதுனால இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கர் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவலாக நீங்கள் தாளிக்கிற மாதிரி கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியா உள்ள சேர்த்துட்டேன். இந்த தக்காளி வதங்கறதுக்கு அப்படின்னா டிஃபால்ட்டா என்னதுன்னா கொஞ்சம் உப்பு, அதாவது அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நீங்க சேர்த்துங்க. ஏற்கனவே ரெண்டு வரமிளகா வந்து சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த போல நீங்க சேர்த்துக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, இது கூட வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற நூக்கள் எல்லாமே நான் அந்த குக்கருக்குள்ள சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு நல்லா ஆஃப் பண்ணி எடுத்துங்க. அதுக்குள்ளார நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையும் தேங்காய் ஒரு பத்து பல்ல சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பாத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இதுதான் வந்து நல்ல ஒரு வாசனையும் அது மட்டும் இல்லாம ஒரு திக்னஸையும் அந்த குழம்பு கொடுக்கும். இப்ப பாருங்க, மூணு விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா நூக்கல் வந்து நல்லா வெந்துருச்சு. ஏன் கடாயில இதை வேக வைக்க கூடாதா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்க குக்கர்ல வேக வச்சு சட்டன்னு ஒர்க் முடிஞ்சிடும். அப்படின்னால இப்ப வேக வச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த விழுதுகளை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு மட்டும், உங்க வீடுகளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துங்க. திக்னஸ் வேணும் திக்கா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திங்க. கொஞ்ச நேரம் கோச்சதுன்னா போதும், ஒரு அஞ்சு நிமிஷம் கோச்சுன்னா அந்த ஃபிளேவரோட வாசனை போனச்சுன்னா போதும். அதுல தாங்க நூக்கல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சாதத்துக்கூடயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், அது மட்டும் கிடையாது சப்பாத்திக்கு சாப்பிடலாம். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும், ஏன்னா எல்லாமே கிரேவி பதத்தில் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு, எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த முறையில சமைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாவது பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.